திருமங்கலம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி குடும்ப பாரத்தை சுமக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டதன் எதிரொலியால் தொண்டு நிறுவனம் ஒன்று அவருக்கு வீடு கட்டி கொடுக்க முன்வந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் தும்பாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த போதும் பொண்ணு என்பவர் தனது கணவர் பிரிந்து சென்ற நிலையில் இரு குழந்தைகளை தனியாக போராடி படிக்க வைத்து வந்தார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவதியுற்றார். இதனால் பிறவிலேயே கண் பார்வை பறிபோன தம்பியுடன் தனது குடும்ப பாரத்தை சுமக்கும் நிலைக்கு 12ஆம் வகுப்பு படிக்கும் காமாட்சி தள்ளப்பட்டார். இருப்பினும் மனம் தொடராத அவர் பள்ளி படிப்பை தொடர்ந்ததுடன் காலை மாலை மற்றும் விடுமுறை நாட்களில் பூ பறித்தல் களையெடுத்தல் போன்ற வேலைகளுக்கு சென்று கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்ப பசியை ஓரளவுக்கு போக்கி வந்தார். இதனிடையே அவர்கள் குடியிருந்த வீட்டையும் அதன் உரிமையாளர் காலி செய்ய கூறியதால் செய்வதறியாமல் திகைத்திருக்கின்றனர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. அதனை பார்த்த திருப்பூரைச் சேர்ந்த ஜெனி அறக்கட்டளை நிர்வாகம் காமாட்சி குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுக்க முன்வந்திருக்கிறது. இதற்காக பாண்டி என்பவர் 4 சென்ட் நிலம் கொடுத்திருக்கிறார். அத்துடன் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனும் கல்விக்கு உதவுவதாக உறுதியெடுத்திருக்கிறார். தனக்கு உதவி கிடைக்க உறுதுணையாக இருந்த நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு மாநாட்சி காமாட்சி நன்றி தெரிவித்திருக்கிறார். ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு நபர் வந்து இவங்களுக்கு 4 சென்ட் இடத்த வந்து இலவசமாக கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து நமது குழுவோட முயற்சியில் வந்து இப்போ நம்ம வீடு கட்ட தொடங்கியிருக்கோம். அந்த இடம் கொடுத்த அந்த அன்பருக்கும் வந்து எங்களது நாங்களும் இருக்கிறோம் குழு வந்து மிகுந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறது. நாங்கள் இருக்கிற குழுவில் வந்து சார்பாக வந்தாங்க. அவங்களும் எங்கள் வீட்டு சூழ்நிலையை அறிஞ்சு உதவி செஞ்சாங்க. சாப்பாடுக்கு உதவி செஞ்சாங்க. ஒரு மாஸ்க்கு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் மறுபடியும் வந்தாங்க. அவங்களுக்கு வீடு கட்டி தர சொன்னாங்க. அதே மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேலைகளையும் வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. நாங்களும் இருக்கிற குழு அப்பா அம்மாவுக்கு நன்றி. இதுமாதிரி 18 நியூஸ் சேனலுக்கு நன்றி.